ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யாஸ் மினி வேர்ல்ட். ஒரு நாள் நியூஸ் சேனலில் சவிதா யூனிவர்சிட்டியில் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டோம். ஓகே தாத்தா, பக்கத்து தான் இருக்குது, வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா கிட்ஸுக்கு கூட நிறைய ரைட்ஸ் இருக்குது. காலேஜில் கிட்ஸுக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் ஷாக்கே ஆகிட்டேன். அங்கே ஒரு ரவுண்டு போட்டுட்டு, அம்மா எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குமா, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு, அம்மா வர கேப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசித்து வச்சுட்டு, அம்மா வந்த உடனே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னெல்லாம் இருந்துச்சு எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது இந்த ரைடு தான். இது வந்து கப்பன் சாசர்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியல. எங்களது மட்டும் அப்படியே ஆரம்பித்தோடனே சுத்த ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்துச்சு. தாத்தாலாம் ரைடு போய் பல வருஷம் ஆச்சு, ஆனால் எனக்கு கம்பெனி கொடுக்குறது தாத்தா வந்தார். நான் வந்து பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு தாத்தா என் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இதுதான் நானும் தாத்தாவும் போகிற ஃபஸ்ட்டு ரைடு. ஆரம்பிக்கும் போது அப்படியே செம்மையாக ஸ்பின் ஆச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பக்கத்தில் ராட்னோலாம் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படியே போட்டு மாதிரி இருக்கும்ல ஜெயின் தூஞ்சல், அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. என்னதான் ஸ்பீடாக போகுதுன்னு பயமாக இருந்தாலும் வீடியோ எடுக்கிறாங்கன்றதுக்கு ஒரே ரீசனுக்கு நான் போஸ்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து போகிறேன், நாலாம் இல்லை. எனக்கு விவரம் தெரியாதப்ப குட்டி வயசில் இருக்கும்போது போனது, இப்போ தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு போகிறேன். அண்ட் விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சிச்சு அங்கே பெசன் நகர் பீச்சிலேருந்து வராங்கன்னு. இது போகும்போதெல்லாம் ஸ்லோவாக தான், வாக்கிங்கில் தான் போச்சு. ரிட்டன் வரும்போது தான் பார்க்கணுமே, எப்பா ஸ்பீடாக வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி தான் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு, மெஹந்தி, நெயில் ஆர்ட், கன் ஷூட்டு, அண்ட் நம்ம ரிங்கில் போட்டு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி போகலாம், அது டாட்டூ அண்ட் எக்ஸட்ரா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்பிங் தான். இது வந்து என்னதான் குட்டி பசங்க ரொம்ப பிடிக்கல, அது மாதிரி சிம்பிளாக என்ஜாய் பண்ண ஒரு நல்ல கேம். இந்த ரைடு நான் போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரைடையும் மிஸ் பண்ணக்கூடாது தான். அடுத்து ட்ராம்போலின், நான் பயங்கர ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறேன்ல ஐனோ. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வில்லேஜ் ஹவுசஸ்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க, ஒரு வில்லேஜ் செட்டப் இருந்துச்சு. அடுத்து வந்து ராட்னோ, ராட்னோ வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஏறினேன், மற்றபடி ரைடு மாதிரிலாம் போகல. அண்ட் ஒரு வியூ பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க, அங்கேயும் மேலே ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தேன். நிஜமாலே அது செம்ம வியூவு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்பேஸ் மட்டும். அண்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன். நானும் தாத்தாவும் உள்ளே ஜெயிலுக்கு போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு முருகர் கோவில் வச்சுருந்தாங்க, அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு வீடு, வீட்டில் வந்து மூட்டை வச்சுருந்தாங்க, சரி தூக்கிலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இட் வாஸ் இம்பாசிபிள். அண்ட் மாட்டுப்பொங்கல் ஃபோட்டோ, அவ்வளோதான் என்னோடய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், வாஸ் அமேசிங், பாய்.